ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்க ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 13 பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்டு வாஞ்சி மணியாச்சிக்கு அழைத்து செல்ல திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், எத்தனை பேருந்துகள் எத்தனை ஹெலிகாப்டர்கள் தற்பொழுது தயார் நிலை வைக்கப்படுகிறது? எத்தனை மணி நேரத்தில் இந்த பயணிகள் மீட்கப்பட இருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம் பிரபாவதி. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக ரயிலில் பயணிகள் என்பது சிக்கி தவித்து வருகின்றனர். குறிப்பாக 800 பயணிகள் அந்த ரயிலில் சிக்கி தவித்திருந்த நிலையில் மாநில அரசு அதிகாரிகள் உதவியுடன் இன்று காலை வந்து நேற்றைய தினம் 300 பயணிகள் மீட்கப்பட்டு அவர்கள் 4 பேருந்துகள் 2 வேன்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதம் இருக்கக்கூடிய 500 பயணிகளை இன்று காலை முதல் துரிதமாக அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தினுடைய அடிப்பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் எந்த ஒரு அந்த 300 பயணிகளை நேற்று மீட்க சென்றவர்கள் தற்போது இந்த 500 பயணிகளும் மீட்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு வழியினை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மழை வெள்ளம் என்பது அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மாநில அரசு அதிகாரிகளுடன் தற்போது இந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவும் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அவர்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி 4 பேரை மீட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக முழுமையாக அனைத்து பயணிகளையும் மீட்டவுடன் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகளை ஏற்றிச் செல்ல 13 பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்தில் தற்போது தயாராக இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிச் செல்லும் அந்த 13 பேருந்துகளும் தற்போது அவர் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து வாஞ்சி அதாவது மணியாச்சி வரக்கூடிய வாஞ்சி மணியாஞ்சி ரயில் நிலையத்தை அடையக்கூடிய 38 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அழைத்து செல்லப்பட்டக்கூடிய அந்த மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து அனைத்து பயணிகளும் சென்னைக்கு புறப்படக்கூடிய வகையில் சிறப்பு ரயில்கள் என்பதும் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மீட்கப்படும் பயணிகள் அனைவரும் வெளியே வந்தவுடன் அவர்களை மணியாச்சி கொண்டு செல்வதற்கான பேருந்துகள் என்பதும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சென்னைக்கு அவர்களை அழைத்து வருவதற்காக சிறப்பு ரயில் என்பதும் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தற்போது அண்மை தகவல் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.